வணக்கம். தொட்டதெல்லாம் நல்லபடியா நடந்து வியாபாரம் செழிச்சு வாழ்க்கை சிறப்பா குடும்பமும் சிறப்பா வாழணும்னு தான் எல்லாரும் ஏதாவது செய்து பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தாலும் எதை தொட்டாலும் எதை செய்தாலும் எதுவுமே நடக்கலையேன்னு வருத்தப்பட்டுட்டு வாழ்க்கையையும் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்திட்டு வாழ்க்கையையும் செய்தொழிலையும் நஷ்டத்திலேயே போனா என்ன பண்றதுன்னு யோசிக்கிற போது அகத்தியர் ஐயா சொன்ன இந்த சொர்ண வைரவர் மந்திரத்தை சொல்லி பாருங்க. அப்புறம் வாழ்க்கையையும் செய்யும் தொழிலையும் ஓஹோன்னு போறதையும் நம்ம கண்ணாலேயே பார்க்கலாம்னு அகத்தியர் ஐயா சொல்லித்தரார். இது ஏமாற்று வித்தைனோ இந்த மந்திரத்தை அவர் சொல்லவே இல்லைனோ ஏமாற்று வேலைனோ நினைக்கிற அறிவு மிக்க சான்றோர்கள் இதை பார்த்து படித்து நன்மை பெற வேண்டும் என்பதோடும் நம்பிக்கையா அகத்தியரையா சொன்ன பாடலையும் சேர்த்து இந்த பதிவில் பதிவிட்டிருப்பதோடு நம்பிக்கையோடு பக்தியோடு இந்த சொர்ண வைரவர் மந்திரத்தை சொன்னபடி செய்து வர பாடலுக்குள் போகலாமா? பண்ணப்பா சொன்ன வைரவந்தன் பூசை பாங்கான மந்திரத்தை சொல்ல கேளு. சொர்ண வைரவந்தன் பூசை செய்யறதுக்கு ஒரு அருமையான மந்திரத்தை சொல்றேன் கேளுப்பான்னுட்டு ஓம் கென் ஸ்ரீங் கென் சொர்ண ரூபா வா 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 அப்படின்னும் கண்ணப்பா நான் எடுத்த செயலெல்லாம் நல்லபடியாக செய்து வைக்க வா வா வான்னு ஒரு 108 தடவை பக்தியோட ஒரு மனதாக இருந்து மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு எந்த வேலையை செய்தாலும் தப்பில்லாமல் சரியானபடிக்கு நல்லபடியாக நடக்கும்னு அதை நம்மளோட கண்ணாலேயே பார்க்கலாம்னு சொல்கிறார். இந்த மந்திரத்தை சொன்னால் சரியாக வேலை நடக்குமான்னு இதை ஏமாத்து வித்தைன்னு சொன்னாலும் எந்த வேலையில் கவனமாக இருந்து வேலை செய்கிறோமோ அந்த கவனம்ங்கிற கருதான் பக்தி. அந்த வேலை மேலே உள்ள கவனத்தை பக்தின்னு எடுத்துக்கிட்டு அந்த கவனத்தை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு செய்கிறதுக்குத்தான் சித்தர் பெருமக்கள் இது போன்ற மந்திரங்களை கூட சொல்லியிருப்பதாக எடுத்துக்கிட்டு மந்திரங்கிறது மனதை ஒருநிலைப்படுத்துகிற பலனளிக்கிற மின்சாரம்னு கூட எடுத்துக்கலாம். நல்ல வார்த்தைகள் பலன் தரக்கூடிய எந்த வார்த்தையாக இருந்தாலும் எந்த மொழியிலையோ ஒரு மனதோட சொல்லி செய்கிற வேலையில் சிறப்பானது ஒரு செழிப்பையும் சிறப்பையும் பெற உதவுகிற ஒரு சொல் தான் மந்திரம்னு எடுத்துக்கிட்டு கெட்ட வார்த்தைகளை ஒருத்தரை பார்த்து திட்டி அர்ச்சனை பண்ணுறப்போ அந்த வார்த்தை அவருக்கு போய் சேரும்னு எவ்வளவு நம்பிக்கையாக திட்டுறோமோ அதுபோல நல்ல வார்த்தைகளை நாமே நமக்கு சொல்லிக்கிறதுனால நல்ல பலன் கிடைக்காமலா போகும்? இப்படி சித்தர் பெருமக்கள் அவர்களின் அனுபவத்தால் பலன் பெற்ற வார்த்தைகளை மந்திரமாக நமக்கு சொல்லித்தந்தாலும் அதை சொல்லி கவனப்படுத்தி கொண்டாலும் அதன் பலன் நாம் செய்யும் காரியங்களுக்கு பக்கபலமாகத்தானே இருக்கும் தவிர பக்கபலமாகத்தான் இருக்கும் என்பதையும் தெரிந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லி வேலைகளை துவக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டுக்கு போறார். தான் பார்க்கும் தொழிற்கெல்லாம் வைரவனும் வேணும், தன்மையுடன் தொட்டதெல்லாம் பலிக்கும் பாரு. தான் எந்த வேலை பார்த்தாலும் வைரவன் என்கிற அல்லது அவரவருக்கு ஏற்ற தெய்வங்களின் அருளும் இருக்கணும். அப்படி இருந்தா தொட்டதெல்லாம் செய்கிற வேலையெல்லாம் சிறப்பாக இருக்கும்னோ மான் பார்த்த சிவகிருபை சிவபெருமானோட பார்வையோ அருளோ இருந்தா எந்த தெய்வங்களோட அருள் இருந்தாலும் என்ன தொழில் செய்தாலும்
கெட்டுப்போகாது, நஷ்டம் வராதுன்னு நல்லபடியாக எல்லாம் நடக்கணும்னா நல்ல நினைவோடு நல்ல மனதோடு நல்ல தொழிலை நாலு பேரை ஏமாத்தாமல் யாரையும் கெடுக்காமல் நல்ல நோக்கத்தோடு கவனமாக இந்த கருவான மந்திரத்தை மனதில் மனப்பாடமாக்கி சொல்லிக்கிட்டு வேலைகளை ஆரம்பித்தா எந்த வேலையாக இருந்தாலும் அது வானத்தோட உயரத்துக்கு கொண்டு செல்கின்ற சக்தியையும் வாழ்க்கையையும் உயர்த்தி காண்பிக்கிறதையும் பார்க்கலாம்னு அகத்தியர் ஐயா பரிபாஷையில் சொல்லித்தந்தது. நல்லபடியா நல்ல வளமாகவும் செழிப்பாகவும் வாழ வைக்கும்னு நம்பலாம் இல்லையா? நல்ல விஷயம்தானே.